பட்டுக்கோட்டை மெஸ்ஸை பற்றி சாப்பாடு வகையை பற்றி சொல்லியிருக்கீங்க. எங்ககிட்ட நிறைய சாப்பாடு வகை இருக்குது. வல்லார தோசையிலேருந்து கீரை சாதம் வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. பட் இங்கே சாப்பாடு வந்து தரமாக இருக்கும். எந்த இந்த கெமிக்கல்லாம் கலக்காமல் தரமான ஃபுட்டாக கொடுக்குறோம். அதுவும் ரேட்டு சீப்பாக கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொண்டக்கடலை சாதம், தக்காளி சாதம், பிரிஞ்சி சாதம், சாப்பாடு, ரசம், ஒரு குழம்பு, வத்தல், 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். தரமான சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு தரமான சாப்பாடு, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அளவு கரெக்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து டிஃபன் எல்லா தோசை ஐட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனை ஐட்டமும் கொடுக்குறோம். எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கொடுக்குறோம். ஆப்பமும் தேங்காய் பாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம், மத்தியானத்தில் கீரை சாதம் ரொம்ப மொத்தம் 11 வெரைட்டி கீரை சாதம், வெந்தயக் குழம்பு சாதம், தக்காளி சாதம், லெமன் ரைஸு, இப்படி 11 வகை சாதம் உண்டு. அதில் ஆளாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி குறைஞ்ச ரேட்டில் அப்பளம் சாம்பார் பொரியலோடு அழகாக அன்லிமிட்டேஷன் பண்ணிக்கிறோம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குறைவாக இருந்தாலும் அருமையாக இருக்கும். சாயந்தரத்தில் வந்து நான் நம்மளுக்கு பிடிச்சது எப்பயும் பார்த்தீங்கன்னா பன்னீர் தோசை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அதுதான் ஃபேவரட். இங்கே கிட்டத்தட்ட தோசையிலேயே 30 வகை வெரைட்டி போடுறாங்க. ஆனாலும் அதையும் தாட்டி குறைஞ்ச வேலையில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு இதை பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே சமையல் செஞ்சு கேட்ரிங்கும் நடத்துகிறாங்க. நான் வந்து ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஆஃபீஸ் இருக்கிறேன்னு கொண்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இருக்கிறேன்னா நம்ம அங்கிட்டு அப்படி அலைஞ்சிட்டு வர்றோம். இது வரும்போது திருப்தியான ஒரு பெரிய ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டலெலாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் வந்து பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றத விட மிக திருப்தியான ஒரு ருசியான அருமையான மிக அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. இந்த அளவுக்கு சாப்பாடு தண்ணியாக கொடுக்குறாங்கனாக்கா ரொம்ப பெரிய விஷயம். அவர் இன்னும் நல்லா மேலும் வரணும், நல்லா வருவாங்க அப்படின்றது தான் சாப்பாடு எல்லாமே வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம். இங்கே தான் கொடுப்போம். வெரைட்டி ரைஸும் நார்மல் வெஜிடபிள் ரைஸ் இதுவும் தராங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் டேஸ்ட்டாக இருக்குது. வெரைட்டி ரைஸும் நல்லா டேஸ்ட். இங்கே வந்து எனக்கு என்னென்ன தோணுதோ அத்தனையும் சாப்பிடுவேன். நான் சாப்பாடு பிரியேன், இதுதான் சாப்பிடுவோம்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சாப்பிட்டுட்டே இருப்பேன். கீரை சாதம், தக்காளி சாதம், கொண்டக்கடலை சாதம், ஏதோ ஒரு வெரைட்டி மதியத்தில் சாப்பிடுவேன். காலையில் வந்தோன்னா கீரை தோசை, முருங்கை கீரை தோசை, வெள்ளாட தோசை, தூதுவெள்ளை தோசை, ஆப்பம் பால் இருக்குது, நல்லாயிருக்கும். விலையை ஒன்று முடிச்சு பாருங்க, சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பெரிய காசுலாம் ஒன்றும் கிடையாது. கொண்டக்கடலை சாதம், வெஜிடபிள் சாதம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புளி சாதம் ஜனிக்கும் விதவிதமாக. ஒரு நாளைக்கு சாம்பார், ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு. ரசம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட அமிர்த மாதிரி இருக்கும். வயிற்றில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா அந்த ரசம் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா போதும். இந்த ஹேங்க் ஓவர் இருந்தால் கூட கிளியர் ஆயிடும். நீங்கள் மெடிக்கலுக்கெல்லாம் போக தேவையில்லை. வெரைட்டியில் வந்து விதவிதமாக செய்கிறாங்க. அதாவது வந்து ஒரு நாளைக்கு வெஜிடபிள் சாதம், ஒரு நாளைக்கு சாம்பார் சாதம், ஒரு நாளைக்கு தயிர் சாதம், அப்படி மாற்றி மாற்றி எல்லாமே 30 ரூபாய்க்கு வந்து கிடைக்கிறதுனா பெரிய விஷயம். இப்போ நீங்கள் வெளியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா சென்னையில் வாங்கினாக்கா வந்து 100 ரூபாய் 150 ரூபாய் தண்ணி சாப்பாடே கிடையாது. 30 ரூபாய் 40 ரூபாய்க்குலாம் சாப்பாடு கொடுக்குறாக்கா வந்து ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவர் வந்து சேல்ஸ் பண்ணுறாருன்னா நிறைய பேர் நல்ல நம்ம கடை இருக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொன்னாலும் செய்கிறாங்க. மக்களை வந்து கவர் பண்ணி கரெக்டாக உள்ளுக்குள்ளே இருக்கிறது பெரிய விஷயம். இந்த காலகட்டத்தில் உள்ளே வந்து விரும்பி சாப்பிட்டு போகிறாங்கன்னா மிகச்சிறப்பு. நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு அருமையான ஒரு மெல்சி சூப்பர். எல்லா வகையிலையும் சாப்பாடுலேருந்து எல்லாம் மணக்க மணக்க சுவைக்க சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு போகிறோம், திருப்தியாக இருக்குது. எல்லாருமே வராங்க, எல்லாருமே வந்து சாப்பிட்டு போகிறாங்க. மிகச்சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக வந்துட்டு இருக்கு சார். ஃபுட்டு எல்லாமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு எங்களை மாதிரி இந்த சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பட்ஜெட்னே சொல்கிறீங்களே, அது எந்த மாதிரியான பட்ஜெட்டு? பட்ஜெட்னா இப்போ நீங்கள் ஒரு உயர்தரமான சைவ ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது டேஸ்ட்டு.
நூறுரூவா பண்ணதுன்னு வச்சுக்கேன், ஒரு மூணு பேர் நார்மலாக சாப்பிட்ற நபர் வந்து மூணு பேர் டீசெண்டாக அழகாக சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும் சார். முப்பது ரூபா நாற்பது ரூபாயில சாப்பாடு கொடுக்கறதுக்கு உங்களோட நோக்கம் என்ன? எதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறீங்க? இல்ல அதான் சொன்னேன், நமக்கு இதுக்கு மேல கூட கொடுக்குங்கிற ஐடியா. நீங்க ஃப்ரீயா அன்னதானம் போடுறதுலாம் நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, நம்ம எப்ப தோணுதோ மாசத்துல போட்டியா. எத்தனை பேருக்கு அன்னதானம் குறைஞ்சது? 1000 பேர், 500 பேர், எவ்வளவு? 1000 பேருக்கான இலவச? ஆமா, ஃப்ரீயா தான். பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்க பெரிய சொந்தங்கள் மாதிரி ஆயிடுச்சு. போகும்போது எல்லாருமே வந்து என்கிட்ட கூப்பிட்டு பேசலாம், சில பேர் போன்ல காட்டுவாங்க, நல்லா பண்றீங்க. நம்ம சினிமாவில் வந்திருந்தா, சினிமாவில் ஜெயிச்சிருந்தா நம்ம போட்டு என் குடும்பம் நான் பெரிய சினிமா வேண்டாம். சாப்பாடு உணவுக்கு சைன் பண்ணதால நிறையா நம்பர் மற்ற சொந்தங்கள் ஆயிடுச்சு. நிறையா பேர் நம்ம ஒரு நாள் கடையில் ஏதாவது விட்டா கூட ஃபோன் பண்ணி பண்ணுற பொருள் குவாலிட்டியாகவும் தரமாக இருக்கும். பெரிய லாபம் எதிர்பார்க்காமல், பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் லாபம் இல்லாமல் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சு நீங்கள் பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு சேவை செய்யணும்னு மனம் நம்ம போகிறோம்னா கட்டாயம் Thank you.